வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஸ்குட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான நியூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ 90s கிட்ஸுக்கு ரொம்பவே தெரியும் அந்த சேனலை பற்றி. ஸோ ஒரு அதாவது எப்படின்னா, ஒரு கார்ட்டூன் பொம்மை வந்து ஒரு பொம்மை சேனல் வந்து வரணும், நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பிரபலமானுச்சு. ஸோ அதில் வந்து நிறைய ஒரு எபிசோடில் நிறைய சூப்பர் எபிசோட்லாம் வந்துச்சு. ஸ்குபிடூ, ஸோ பவர்ஸ் ஆஃப் த கேர்ள் நிறைய வந்துச்சு. ஸோ நிறைய வந்து வந்துச்சு. ஸோ அந்த சேனல் வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு பரவல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட்டில் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம சேனலை புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த சேனல் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரியும். கார்ட்டூன் எபிசோடு வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி, ஜெட்எக்ஸ் இதெல்லாம் வந்து வந்துடுச்சு. முதல்ல 90s கிட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கார்ட்டூன் நெட்வொர்க் தான் வந்து. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜ்லாம் இருக்காது. ஸோ ஒன்லி வந்து இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ் தான் வந்து அப்போ 90s கிட்ஸ் வந்து ரொம்பவே நம்ம வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான் ரொம்பவே விரும்புவோம். ஏன்னா அதில் போகிற எபிசோட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பவர்ஸ் ஆஃப் த கேர்ள், ஸோ அதே மாதிரி பாப்பாயெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸ்குபிடூ அதோட லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எபிசோடு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்குபிடூ படம்லாம் எடுத்தாங்க, இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்ததை வச்சு தான் வந்து மூவிலாம் எடுத்தாங்க. ஸோ நிறைய வந்து வந்துச்சு. மேக்ஸ்ன்னு ஒரு இது போடுவாங்க கார்ட்டூன் நெட்வொர்க்கில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மாறி ஜெட்எக்ஸில் பவர் ரேஞ்சர், ஸோ இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படி வந்துக்கிட்டு இருந்தது தான் வந்து ஆரம்பம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் தான் ஃபஸ்ட்டு சேனல். ஸோ வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டூன் வந்து நம்ம ஒரு எபிசோடாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு முதல்ல அது ஆரம்பித்தது அந்த சேனல் மட்டும்தான். அதுதான் இந்தியாவிலே இருந்துச்சு. அப்புறம் நாளடவில் எல்லா சேனலும் வளர்ச்சி வர அப்புறம் லாங்குவேஜில் மாறிட்டாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் தமிழில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழெல்லாம் வராது, இங்கிலீஷில் மட்டும்தான். 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த சேனல் வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டான நியூஸ் போயிட்டுருக்கு, இணையதளத்தில் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து லாஸ் வேணா ஆயிடுச்சவளுக்கு நான் அது வந்து அழியிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களவே வந்து ஒரு ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு கம்பெனியோட டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வார்னியர் ப்ரோஸ். ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட ஒரு டைஅப்பில் வந்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனாடி வந்து அழிய போகாது, அது வந்து இறந்து போல ரிப்புன்னு சொல்லி நிறைய ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சேனல் வந்து அழியலை. ஸோ இப்போ வந்து அந்த வார்னியரோட வந்து ஒரு டைஅப் வச்சுட்டு இப்போ ரிலீஸ் ஆக போது அந்த சேனல் வந்து அழியலை. ஏன்னா அவ்வளோ நஷ்டமாயிருச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து மொபைல் வந்ததுலேருந்து எல்லா பசங்களும் கேம் ஃப்ரீ ஃபயர்னு போய் உட்காந்துட்டாங்க. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இப்படி போன நாடி யாருமே கார்ட்டூனை பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அதனாடி தான் கார்ட்டூன் அழிவுறதுக்கான முக்கியமான காரணம். அந்த காலத்தில் 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பொழுதுபோக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் தான் எல்லாருமே பார்ப்போம், விரும்பி பார்ப்போம் நம்ம. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து மாறிடுச்சு. இப்போ உள்ள வர ஜென்ரேஷன் வர அதெல்லாம் யாருமே விரும்புகிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ எனிவே அந்த சேனலை வந்து க்ளோஸ்லாம் பண்ணலை. ஸோ நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இன்னும் மேலும் அந்த சேனல் வந்து வளர்ச்சி தான் அடையும். யாரும் வந்து தவறான தகவலை வந்து நம்பிட்டு இருக்காதிங்க. ஏன்னா நியூஸ்லேயே வந்துச்சு. ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து அழிய போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தனாடி அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் அழியலை, அதை வந்து எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வேற ரீசெண்டாக இன்னொரு பொருள் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 82 எம்ப்ளாய் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 82 எம்ப்ளாய் வந்து தூக்கிட்டாங்க வேலையை விட்டு அப்படின்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஸோ அவங்க வந்து டைஅப் தான் வச்சுருக்காங்க. ஒரு லாஸ்ட்டில் போனதாக இன்னொரு கம்பெனியோட டைஅப் வச்சு ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அது அழியலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க்கு யார் யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு டாபிக் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு புது வீடியோலாம் போட்டுருக்கோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் மட்டுமே பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல கண்டென்ட் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து உங்கள் ரோஸ் குட்டி, நன்றி, வணக்கம்.